இந்த இடுப்பு எலும்புக்கும் முழங்கால் முட்டிக்கும் உள்ள இந்த நீல எலும்பு தான் தொடை எலும்பு இந்த தொடை எலும்பு பெரும்பாலும் அவ்வளோ சீக்கிரம் எலும்பு முறிவு ஏற்படுறது கிடையாது அதாவது பார்த்திங்கன்னா அந்த எலும்பு வந்து ரொம்ப நீளமான எலும்பு உடம்புல வந்து தடம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எலும்பு தொடை எலும்பு தான் அந்த எலும்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் முறிவு ஏற்படுறது கிடையாது ஆனால் எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுனா இரு துண்டுகளாக தான் எலும்பு முறிவு ஏற்படும் சின்ன கிராக்கெல்லாம் ஏற்படாது இவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களுக்கு எங்களோட வைத்தியசாலையில் முறிந்த எலும்பின் இருமுனைப்பகுதிகளையும் துல்லியமாக ஒன்று சேர்த்து சிறிதளவும் அசையவாதவாறு கட்டுக்கட்டி சிகிச்சை அளிக்கும்போது ஏற்கனவே கூறியவாறு உடம்பில் உள்ள இரத்த அணுக்களும் எலும்பு அணுக்களும் அங்கே ஒன்று சேர்ந்து இணைப்பு பாலமாக இணைத்து பிடித்துக் கொள்கிறது அதன் மேல் கேல்சிய படிவுகள் மேலும் மேலும் படிந்து அது உறுதியுடன் சேர்ந்து கொள்கிறது இப்படி சேர்ந்த பிறகு உடல் எடையை தாங்கும் அளவிற்கு நன்றாக சேர்ந்த பிறகு முதலில் வா வாக்கரை வச்சு மெதுவாக நடக்க வைத்து திருப்பி வாக்கரை எடுத்துவிட்டு மது மெதுவாக நடக்க வைத்து அதிகபட்சமாக ஒரு மூணு மாதங்கள் முதல் ஐந்து மாதங்களுக்குள்ளே அவங்க திருப்பி எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான எலும்பு முறிவு ஏற்படுவதற்கு முன் என்ன மாதிரியான வேலைகள் செய்தார்களோ அந்த வேலைக்கு செய்ய வச்சுருந்தோம் ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் என்ன செய்கிறாங்க இந்த மருத்துவ இந்த எலும்பு முறிவுக்கு தொட எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுன்னா எலும்பு முறிவை குணப்படுத்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எலும்பு முறிஞ்ச உருப்பை நேர்படுத்தி துல்லியமாக ஒன்று சேர்த்து கேட்டு கேட்டுன்னா அது சேர்ந்துடும் இப்படி அதாவது ஒருத்தருக்கு வந்து கெட்டு போட்டு குணமாக்கினா அது நேரே ஒழுங்காக சேரும் அவரை தன்னாலே சேர விட்டால் கோணலாக வளைஞ்சி சேருமே தவிர எந்த உயிருக்கும் ஆபத்து கிடையாது எலும்பு முறிவினால் தன்னால் விட்டால் கோணலாம் சேரும் ஒழுங்காக நம்ம வந்து அதை ஒன்றுபடுத்தி கெட்டு போட்டு வளசல் ஏற்படாமல் முறையாக சிகிச்சை கொடுத்தோம்னா பாரம்பரிய சிகிச்சை கொடுத்தோன்னா அது சேர்ந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு வலுவான வேலைகள் எத்தனையும் செய்ய வந்துடும் ஆனால் இங்கே வந்து ஒரு இஞ்சி முறிந்த எலும்பை குணப்படுத்துவதற்காக சுமார் பனிரெண்டு துளைகள் போட்டு அந்த பிளேட்டை பொருத்தி பனிரெண்டு தெருகாணித்து திருக்கி இறுக்கி அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க தொடை எலும்பில் அறுவை சிகிச்சை பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் பிடிக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம் சதைகளை பிளந்து நல்லா இருக்கக்கூடிய எலும்புகளை துளையிட்டு அதை பிளேட்டை பொருத்தும் போது ஒவ்வாமை ஏற்பட்டால் சதை ஜவ்வு எல்லாமே அங்கே சீல் பிடித்து பெரும் புண்ணாகி விடுகிறது அதற்கு பிறகு நீங்கள் வந்து எங்களோட வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெற்று குணமாக முடியாது நாங்கள் இருக்கிற எலும்புக்கு தான் வைத்தியம் பார்க்க முடியும் அங்கே வந்து துளைகள் போட்டு அந்த எலும்பை பலகினப்படுத்தி சீல் பிடிச்சி இந்த சீல் வந்து ஒரு மரக்கட்டை இருக்குது மரக்கட்டையில் வந்து வண்டு அரிச்சிட்டாலோ அல்லது கரையாக அரிச்சிட்டா அந்த மரக்கட்டை எதுக்காகும் கீழே விழுந்து உடஞ்சி போச்சுன்னா அதை ஆணியை அடித்து அடித்து அதை யூஸ் பண்ணலாம் அல்லது ஒரு பசையை போட்டு ஒட்டினா ஒட்டும் மரக்கட்டை அதே மரக்கட்டையை வந்து கரையாக அரிச்சு போச்சு கரையை அரிச்சு போச்சு தூள் துளாயி போச்சுன்னா அதை என்ன செய்ய முடியும் அதே மாதிரி தான் தொடையலும்ல நிறையா பேர் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இடத்துல துளைகள் போட்டு மேலும் மேலும் துளைகள் போட்டு மொதல் ஆப்ரேஷனில் சேரலை அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி திருப்பி இப்படி மூணு நாள் முறைகள் ஒரு முறைக்கு பன்னிரெண்டு ஓட்டன்னா நாலு முறை போட்டால் நாற்பத்தெட்டு ஓட்டை இந்த இடத்துல இருந்து இதுவரைக்கும் நாற்பத்தெட்டு ஓட்டை போட்டாச்சுன்னா இரண்டு முறைன்னா இருபத்தி நாலு ஓட்டை இருபத்தி நாலு துளைகள் போட்டால் அங்கே அடுத்தது எங்கே எலும்பு இருக்குது நாற்பத்தெட்டு ஓட்டை போட்டால் எலும்பு அவ்வளோ ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு போயிடும் அதற்கு பிறகு சீல் பிடித்து விட்டது இதை எப்படியாவது எனக்கு சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிங்கிறோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது எங்களோடய வைத்தியசாலையில் ஒரு ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் முடிகள் கூட பாதிக்கப்படாமல் தோள்கள் பாதிக்கப்படாமல் எந்தளவு சிறிதளவும் பக்க விளைவுகள் இல்லாமல் அந்த உறுப்பை ஒன்றுபடுத்தி கட்டு கட்டி சிகிச்சை அளிக்கும் போது அதிகபட்சமாக ஒரு மூணு மாதத்தில் இருந்து ஐந்து மாதங்களுக்குள்ள அவங்க வேலையை செய்ய போயிருந்தாங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க வலுவான வேலைகள் செய்து ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஏண்ட தொடை எலும்பில் கெட்டு போட்டு சிறு வயதில் தொடை எலும்பில் கெட்டு போட்டு சிகிச்சை பெற்று குணமான பசங்கள் இராணுவத்தில் இருக்காங்க போலீஸில் இருக்காங்க தீயணைப்பு படையில் இருக்காங்க இந்த தொடை கெட்டு போட்டு குணமானவங்க இந்த மாதிரி அனைத்து விதமான வலுவான வேலைகளும் விளையாடவும் வலுவான வேலைகளையும் செய்ய முடியும் வலுவான விளையாட்டை விளையாட முடியும் ஆனால் உள்ள ராடு வச்சு பிளேட் வச்சால் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மனதை உறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த உறுப்பை வந்து ஊனி நடக்க மாட்டீங்க சப்பளங்கால் போட்டு உட்கார முடியாது இந்த மாதிரி பல விதமான செயல்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் நமக்கு வந்து உள்ள ராட் இருக்குது அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எங்களோட சிகிச்சை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று குணமாகினவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு அந்த பிரச்சனையே இல்லை வாழ்நாள் முழுவதும் மறந்துட்டு ஃப்ரீயாக எல்லோரே போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் அதனால் யார் எலும்பு முறிவு ஏற்பட்டால் முதல்ல பயப்படுறதை விடுங்க பயம்தான் உங்களுக்கு எதிரி உடனே இருப்பவர்கள் தயவு செய்து அவர்களுக்கு வந்து தைரியத்தை ஏற்படுத்தி இப்போ எலும்பு முறிவு ஏற்பட்டு கெட்டு போட்டு படுக்க வச்சுருப்போம் கெட்டு போட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுருப்போம் அவனே வந்து மன குளைச்சல இப்படி எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கேன் நமக்கு வந்து இன்னும் ரெண்டு மாதம் ஆகுமே நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் ஆகுமா அப்படின்னு பயத்தில் இருப்பான் அவனை போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வர்றவெல்லாம் வந்து எக்ஸ்ரே எடுத்தியா அந்த எக்ஸ்ரே எடுத்து வச்சுருக்கிற எக்ஸ்ரே வச்சு பார்த்து பார்த்து அப்படி உடஞ்சிருக்கு இப்படி உடஞ்சிருக்குன்னு அந்த விவாதம் பண்ணி பண்ணி ஐயோ இது வந்து அங்கே ஒரு டாக்டர் வச்சுருக்காரு அப்படின்னு திருப்பி திருப்பி எங்கேயாவது தூக்கிட்டு போவாங்க இப்படி அங்கங்கே அலையும் போது அந்த உறுப்புகள் அசைவு கொடுத்து அசைவு கொடுத்து வளைஞ்சு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எங்களோடய வைத்தியசாலையில் கெட்டுப்போட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி சிகிச்சை பெற்று முறையாக சிகிச்சை பெற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் குணமாகி வாழ்நாள் முழுவதும் அந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டதற்கான ஆதாரமே இல்லாமல் வலுவான வேலைகள் செய்து வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ முடியுங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்